காண்பழகன், திமுகவின் இன்றைக்கும் அவர் பொதுச் செயலாளர், அவர் மறைந்து விட்டார். அவர்களது வாழ்க்கையிலே அவர்கள் எத்தனையோ நூல்களை படித்திருப்பார்கள், எத்தனையோ விஷயங்களை நேரடியாக பார்த்திருப்பார்கள். அவ்வளவு அனுபவ அறிவும் மரணத்தோடு மறைந்து விடுகிறது. 40 ஆண்டு காலம் கூடவே பயணித்து வந்த ஒரு நண்பரின் மறைவு என்பது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயம். அன்பழகனார் அவர்களது அந்த அந்தஸ்தையோ அவருக்கு மதிப்பு குறைவான ஒரு செயலையோ திரு ஸ்டாலின் எந்த காலத்திலுமே செய்ததே கிடையாது. ஆதிக்க மனப்பான்மை இவையெல்லாம் வருகின்றன, எனவே கடவுள் மறுப்பு என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார். புறக்கணிக்கப்பட்ட இனங்களிலிருந்து வருகிற கிராமத்து இளைஞர்கள் மேலே வரும்போது அவர்களுக்கான அரசியல் வாய்ப்பை திறந்து விட்டது எது? திராவிட இயக்கம். அதாவது தகுதி நீக்க வழக்கு அதெல்லாம் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆனால் ஒரு போராட்டத்திற்காக பறிக்கப்பட்ட பதவி பறிக்கப்பட்டவர்களிலே வந்து பேராசிரியர் அவர்களும் ஒருவர் என்பது ஒரு பெரிய வியத்தக செய்தி. சரி, கட்டணம் செலுத்தி பேச்சு கேட்ட காலகட்டம் அது, அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 1 ரூபாய் கட்டணத்திலே தமுக்கம் மைதானத்திலே அன்பழகனார் பேச்சு, நாவலர் பேச்சு, இதையெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம், அரங்க கூட்டத்திலே கேட்டிருக்கிறோம். அண்ணாவை தேடி கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? இங்கே நமது வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஆஸ்பிரன் கார்டனில் தான் பேராசிரியர்கள் வீடு இருக்கிறது. அன்பழகனார் வீட்டிலே அண்ணா அமர்ந்து அமைச்சர்கள் பட்டியலை ரகசியமாக தயார் செய்து கொண்டிருந்தார். ஆனால் கலைஞர் அவர்கள் நண்பர், அது உண்மைதான். ஆனாலும் கூட கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆவதை வந்து அன்பழகனார் விரும்பவில்லை 1969. இதுதான் ஒரு பெரிய சிறப்பு. நான் மாற்றுச் சிந்தனை உடையவன், ஆனால் என்னை கவர முடிகிறது அவரால். அந்த காலகட்டத்திலே இருந்த தலைவர்கள் அனைவருமே மறைந்து விட்டார்கள். அந்த வரிசையிலே பேராசிரியர் மறைவோடு வந்து அதற்கான ஒரு முற்றுப்புள்ளியே விழுந்து விட்டதோ என்கிற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது. ஆக ஓபிஎஸ் முழுக்க சந்திரமுகியாக மாறிவிட்டார் என்பது எனது கருத்து. பாணியையும் பணத்தையும் அழைக்கும் போது மயிலு யாருக்கு என்கிற ஒரு கேள்விதான் எனக்கு. அதாவது 16 கெய்க்வாட் என்கிற ரஜினிகாந்த் கண்டிப்பாக மகாராஷ்டிரா சொல்ல போனார் வணக்கம். இன்றைக்கு தராசு ஷியாம் அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது பேராசிரியர் அன்பழகன். உடல்நிலை பாதிக்கப்பட்டு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். திமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக இருந்தவர், தான் மறைந்தவரை பொதுச் செயலாளராகவே இன்றும் இருந்து கொண்டிருப்பவர். திரு கா அன்பழகன் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவர். அவருடைய மறைவு நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அவர் இன்று நம்மிடையே இல்லை. திரு தராசு ஷியாம் அவர்களிடம் அவருடைய நினைவலைகளை கேட்டு பகிர்ந்து கொள்வோம். வணக்கம் தராசு ஷியாம் சார். திராவிட இயக்கத்தின் முதுபெரும் மூத்த தலைவர் கா அன்பழகன், திமுகவின் இன்றைக்கும் அவர் பொதுச் செயலாளர், அவர் மறைந்து விட்டார். அவர் திராவிட இயக்கத்தின் எந்த அளவுக்கான ஒரு முதுபெரும் மூத்த தலைவராக பரிணமிக்கப்பட்டார், அவருடைய திமுகவினுடைய ஒட்டிய அவருடைய அரசியலை பற்றி சில நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுவோம் சார். பேராசிரியர் அன்பழகனார் மறைவுக்கு நான் மிகவும் வருந்துகிறேன். ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூறியது போல திராவிட சிந்தனையின் சிகரம், அதை விட ஒரு பொருத்தமான வர்ணனை எதுவும் இருக்க முடியாது என்று தான் நான் நினைக்கிறேன். திராவிட சிந்தனை என்றால் என்ன? இந்த கேள்விக்கு நான் முதலிலே ஒரு விடை கண்டால்தான் பேராசிரியர் அவர்களின் அந்த வாழ்க்கை பயணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தலைவர்கள் மறையும் போது அவர்களுக்கான நினைவாஞ்சலியிலே இப்போது இருப்பவர்களுக்கான செய்தி இருக்கிறது, குறிப்பாக இளைய தலைமுறைக்கான செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை பகிர்வதும் என்னை போன்ற மூத்த பத்திரிகையாளர்களின் கடமை என்று நான் நினைக்கிறேன். திராவிட சிந்தனை என்றால் என்ன? அனைவருக்கும் பொதுவாக தெரிகிற ஒரு விஷயம் கடவுள் மறுப்பு. இந்த கடவுள் மறுப்பு என்பது மூடநம்பிக்கை எதிர்ப்பு என்பதிலிருந்து தான் வருகிறது. அதாவது இறை சிந்தனை என்பதை அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற திருமூலர் வாக்கியத்தை எடுத்து கையாண்டு இறை சிந்தனை இருக்கிறது என்று தான் சொல்லிவிட்டார். படைத்தவன் படைப்பு, இந்த இரட்டை சிந்தனையிலே படைப்பு நாம், படைத்தவன் இருக்கிறானா, இதுதான் கேள்வி. படைப்பு என்று ஒன்று இருக்கும்போது படைத்தவன் என்று ஒன்று இருக்க வேண்டும் என்பது பதில். படைத்தவன் இயற்கையாக இருக்கலாம், இறைவனாக இருக்கலாம், நமது வசதி. அதே தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதிலே தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பை எதற்காக பின்பற்றினார் என்றால், கடவுள் என்ற பெயரால் மூட நம்பிக்கைகள், சுரண்டி கொழுக்கிறவர்கள், ஆதிக்க மனப்பான்மை இவையெல்லாம் வருகின்றன, எனவே கடவுள் மறுப்பு என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார். இதிலே பேராசிரியரின் குடும்பத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அவரது தந்தையார் வந்து கல்யாண சுந்தரனார், அந்த தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்தவர், எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதிலே நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன்.
தஞ்சாவூர் பகுதியிலே வந்து திருவாரூர் அந்த அதை சிலைய பகுதிகள் அதிலே கடப்படை காவிரி கடற்படை பகுதியிலே இருந்து கடவுள் மறுப்பு சிந்தனைகள் நிறைய வந்திருக்கின்றன. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்கும். அதிலே பெரியாரின் அணுக்க தொண்டராக இருந்தவர் தான் நமது பேராசிரியர் அவர்களின் தந்தையார். அந்த தந்தையாரிடமிருந்து தான் மகனுக்கு வந்து அந்த சிந்தனைகள் வந்தன. அவர் கல்யாண சுந்தரம் என்பது எங்கள் பகுதியிலே ஒரு பொது பெயர். ஆனால் அவர் அப்போதே வந்து மணவழகனார் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். பலருக்கும் இது தெரியாத செய்தி. அதாவது தனித்தமிழிலே பெயர் வைக்க வேண்டும் என்பதெல்லாம் எங்கள் காலத்திலே ஒரு பெரிய மரபாக இருந்தது. ஆனால் நான் அந்த மரபை பின்பற்றவில்லையே என்பதிலே எனக்கு இன்னும் வருத்தம் உண்டு. பத்திரிகையாளனாக வரும்போது தனித்தமிழ் பெயரை சூட்டியிருக்கலாமோ என்று பின்னாட்களிலே நான் நினைத்தேன். இப்போதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் போது அநேகமாக வந்து வடமொழி பெயர்கள் அல்லது நவீன நாகரிக பெயர்களை சூட்டுகிறார்கள். அப்போது 1920 அந்த காலகட்டத்திலே வந்து பெரியார் வழியிலே வந்து மறைமலையடிகளாரால் ஈர்க்கப்பட்டு அதற்கு பெயர் அவரது பெயர் மணவழகனாராயிற்று. இதில் பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். காங்கிரஸ் கட்சியிலே அவர் கதர் ஆதரவு இயக்கத்தை நடத்தி வந்தார். இந்த கதர் ஆதரவு இயக்கத்தை நடத்தி வரும்போது அதற்காகவே வந்து மயிலாடுதுறையிலே வந்து பேராசிரியர் அன்பழகனார் அவர்களின் தந்தையார் வந்து கதர்கடையை நடத்திக்கிட்டு இருந்தார். அது பலருக்கும் தெரியாத செய்தி. சில பல வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் கூட அந்த கதர்கடை இருந்தது. பெயர் தான் மாற்றியிருந்தார்கள். கதர்கடை இருந்தது. தஞ்சாவூரிலே எனது நண்பர்கள் பலரும் கதர்கடை வைத்திருக்கிறார்கள். பெருமாள் என்று ஒரு நண்பர், அவருக்கு பெயரே கதர்கடை பெருமாள் தான். அப்படி கதர்கடை நடத்தி வந்தவர். பெரியார் அவர்கள் வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கொள்கையிலே காங்கிரஸோடு முரண்படுகிறார். அதாவது நீங்கள் எப்படி பார்த்தாலும் அஸ்பிரேஷனல் பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு சமுதாயம் வந்து அரசியல் ரீதியாக முன்னேறும் போது அந்த சமுதாயத்தில் ஏற்கனவே முன்னேறி இருப்பவர்கள் அரசியல் பதவிகளை வந்து பெரும்பாலும் பிடித்து விடுவார்கள். அதிகாரம் அவர்கள் கையிலே குவிந்து விடும். அதற்கு பிறகு அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற சமுதாயங்கள் அந்த பதவிகளை அடைய வேண்டும் என்கிற ஒரு ஆசைப்படும். அது அவா அரசியல் என்று சொல்வார்கள். அவாள் அரசியல் அல்ல, அவா அரசியல். அதாவது ஆசை அல்லது ஆவல் காரணமாக எழுகிற ஒரு அரசியல். அன்றைய காலகட்டத்தில் பிராமணர்கள் பெரிய பெரிய அரசியல் பதவிகளில் இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர்கள் அவர்களை வீழ்த்தி அரசியல் பதவிகளை பிடிக்க வேண்டும், அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கும் போது இந்த அஸ்பிரேஷனல் பாலிடிக்ஸ் வந்து விடுகிறது. அப்படி வரும்போது பிராமண எதிர்ப்பு அதிலே வந்து மையம் கொள்கிறது. அதாவது கடவுள் மறுப்பு, பிராமண எதிர்ப்பு இரண்டும் திராவிட சிந்தனையின் ஒரு பகுதி. இந்த ஒரு பகுதியிலே வந்து பிராமண சிந்தனை அல்லது பிராமண எதிர்ப்பிலே பிராமணர்கள் வடமொழி பெயர்களை வைக்கும்போது நாம் தனித்தமிழ் பெயர்களை சூட்ட வேண்டும். இது வந்து ஒரு பிராமண எதிர்ப்பின் ஒரு அங்கமாகத்தான் நீங்கள் கருத வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தனித்தமிழ் பெயர்கள் சூட்டப்பட்டிருப்பவர்கள் அநேகமாக வந்து பிராமணர் அல்லாதவராக இருப்பார்கள். இன்றைக்கு எந்த அளவுக்கு பிராமண எதிர்ப்பு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. திராவிட இயக்கத்தின் ஒரு கூறான ஜெயலலிதா அவர்களை வந்து நான் புதிய பரிணாமம் என்றே கூறிவிட்டார். ஆனால் அந்த காலகட்டத்தை நாம் எடுக்கும்போது பேராசிரியர் அவர்களின் தந்தையார் வீட்டுக்கு திராவிட இயக்க தலைவர்கள் வரும்போது பேராசிரியர் அவர்கள் திராவிட இயக்க சிந்தனையால் வந்து ஈர்க்கப்படுகிறார். இதுதான் ஸ்டாலின் அவர்கள் கூறிய திராவிட சிந்தனையின் சிகரம். இப்படித்தான் நான் அதை புரிந்து கொள்கிறேன். அவர் உள்ள கிடக்க என்ன என்று எனக்கு தெரியாது. அவரது அறிக்கையை, இரங்கல் அறிக்கையை படிக்கும் போது எனக்கு இது புரிகிறது. ஆக பெரியார் அவர்கள் வகுத்தளித்த பல கொள்கைகளிலே இந்த கடவுள் மறுப்பு, பிராமண எதிர்ப்பு இன்றைக்கு காலப்போக்கிலே அது குறைந்திருப்பதாக நாம் நினைத்தாலும் கூட பிற சிந்தனைகள், பெண் விடுதலை, விதவை விவாகம், படிப்பு, பெண் குழந்தைகளுக்கான படிப்பு, இதிலெல்லாம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இதிலெல்லாம் நாம் குறைகாணவே முடியாது. என்றைக்குமே தேவைப்படுகிற ஒரு சிந்தனை. ஆக அஸ்பிரேஷனல் பாலிடிக்ஸ் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அழுத்தப்பட்ட சமுதாயம் அந்த காலகட்டத்திலே பிராமண எதிர்ப்பை கையில் எடுத்தது. பிறகு அந்த சமுதாயமே தனக்கு கீழே இருக்கிற சமுதாயங்களை அழுத்தியது. ஆக இன்றைக்கு அது வந்து தலித் அரசியலாகவும் மாறி இருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் தலித் அரசியலிலே கோலோச்சி வரும்போது நிலக்கிழார்கள் அந்த பகுதியிலே கண்டிப்பாக வந்து அஸ்பிரேஷனல் பாலிடிக்ஸ்க்கு வழிவகுக்காமல் இருந்திருப்பார்கள். எனவே தான் அவர் வருகிறார். இன்றைக்கு அந்த திராவிட சிந்தனையின் நீட்சியாகத்தான் நானே திருமாவளவனை பார்க்கிறேன். திருமாவளவன் என்று மட்டுமல்ல, அதுபோன்ற அழுத்தப்பட்ட அல்லது வந்து புறக்கணிக்கப்பட்ட இனங்களிலிருந்து வருகிற கிராமத்து இளைஞர்கள் மேலே வரும்போது அவர்களுக்கான அரசியல் வாய்ப்பை திறந்து விட்டது எது? திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தின், திராவிட சிந்தனையின் சிகரம் மறைந்துவிட்ட பேராசிரியர் அன்பழகன் அவர்கள். அப்படித்தான் நான் அவரை பார்க்கிறேன். அவருடைய அந்த திமுகவினுடைய ஏற்றத்துக்கு எந்த மாதிரி பணிகள் எல்லாம் செய்திருக்கிறார் சார்? கிட்டத்தட்ட 8-9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், பல முறை அமைச்சராக பதவியேற்றிருக்கார், கருணாநிதியின் உற்ற நண்பராக இருந்தவர் அன்பழகன். அதை பற்றியான சில விஷயங்கள் சார். திராவிட இயக்கத்திலே வந்து 50 தலைவர்கள் தான் எங்கள் காலகட்டத்திலே. 50 தலைவர்கள் யார் என்றால் அண்ணா அவர்கள், நாவலர் அவர்கள், சம்பத் அவர்கள், ஈவிகே சம்பத் அவர்கள், அதற்கு பிறகு என்விஎன் அவர்கள்,
இது இந்த ஐம்பெரும் தலைவர்கள் வரிசையிலே வந்து அன்பழகனார் கிடையாது, கலைஞரும் கிடையாது, அன்பழகனாரும் கிடையாது, கலைஞரும் கிடையாது. ஆனால் அண்ணாவின் மிகுந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக அன்பழகன் இருந்தார். 67 காலகட்டத்திலே நாங்கள் மாணவர்கள், 67 காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி திமுக ஆட்சிக்கு வரும்போது, இன்னும் சொல்லப்போனால் வந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி 1967, இப்போதுதான் 53 வருடம் முடிந்திருக்கிறது. அது முடிந்த ஒரு 2 நாட்களிலே நாம் வந்து அன்பழகனாரை இழந்து விட்டோம் என்பதில் ஒரு பெரிய வருத்தம் தான் எங்களுக்கு. அந்த காலகட்டத்திலே வந்து யார் அமைச்சர்கள் என்று தெரிந்து கொள்வதிலே எங்களுக்கெல்லாம் மாணவர்களாக ரொம்ப ஆசை. இன்னார் மந்திரி, ஏனென்றால் இவர்கள் பேச்சைத்தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம், மேடைகளிலே பார்த்திருக்கிறோம். இயல்பாக தலைவர்கள் மீது நமக்கு பெரிய ஆர்வம் இருக்கும். கட்டணம் செலுத்தி பேச்சு கேட்ட காலகட்டம் அது, அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 1 ரூபாய் கட்டணத்திலே தமுக்கம் மைதானத்திலே அன்பழகனார் பேச்சு, நாவலர் பேச்சு, இதையெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அரங்க கூட்டத்திலே கேட்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் வந்து எந்த பேச்சாளருக்கு அதிக கட்டணம் கிடைத்ததோ, நுழைவு கட்டணம் கிடைத்ததோ அவர் தான் நட்சத்திர பேச்சாளர். இன்றைக்கு நிலைமை என்ன, கூட்டம் கேட்பதற்கு நீங்கள் காசு கொடுத்து ஆள் கூட்டி கொண்டு வருகிறீர்கள், ஆனால் அன்றைக்கு நிலைமை அது அல்ல. ஸோ இயல்பாக நாம் கட்டணம் செலுத்தி பார்த்த ஒரு பேச்சாளரிலே யார் வந்து தலைவர், யார் அமைச்சர், யாருக்கு எந்த துறை, இதற்காக இங்கு வந்து நாங்கள் சென்னையிலே முகாமிட்டு வலை போட்டு தேடி கொண்டிருந்தோம். அப்போது அண்ணாரிவாளையம் கிடையாது, அன்பகம் தான் திமுக தலைமையகம். ஆனால் அண்ணா எங்கே இருக்கிறார் என்று யாருக்குமே தெரியவில்லை. பெரிய வேடிக்கை என்னவென்றால், 1967 அண்ணா முதலமைச்சர் என்று நாங்கள் வந்து பிரச்சாரம் செய்யவே இல்லை, எந்த பரப்புரையும் கிடையாது. அண்ணா அவர்களே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் பதவிக்கு தான் போட்டியிட்டார். அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடவில்லை. எனவே முதலமைச்சரே மாற்றி விடுவார்களோ என்றெல்லாம் எனக்கு எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. இப்போது ரஜினிகாந்த் அவர்கள் தான் முதலமைச்சர் இல்லை என்று சொல்வதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய சம்பவங்கள் கூட நினைவுக்கு வருகிறது. ஆக அண்ணாவை தேடி கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா, இங்கே நமது வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஆஸ்பிரின் கார்டனில் தான் பேராசிரியர்கள் வீடு இருக்கிறது. அன்பழகனார் வீட்டிலே அண்ணா அமர்ந்து அமைச்சர்கள் பட்டியலை ரகசியமாக தயார் செய்து கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு வந்து அன்பழகனார் மீது அண்ணாவுக்கு வந்து பெரிய நம்பிக்கை. அண்ணா மறைந்தது அது பெரிய வருத்தமான ஒரு விஷயம். அண்ணா மறைந்த பிறகு என்ன ஆயிற்று என்றால், நாவலர் வந்து பொறுப்பு முதலமைச்சர். நாவலர் வந்து 50 தலைவர்களில் ஒருவர், 50 தலைவர்களில் ஒருவர் என்கிற முறையிலே அவர்தான் வந்து பொறுப்பு முதலமைச்சர் பதவியிலிருந்து முதலமைச்சர் ஆவார் என்கிற எண்ணத்திலே வந்து அன்பழகனாரும் இருந்தார், நாவலர் இருந்தார், சில தலைவர்களும் இருந்தார்கள். ஆனால் மக்கள் தலைவர் MGR அவர்கள் கலைஞருடன் இருந்த நட்பு, இதன் காரணமாக கலைஞர் வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். இது ஒரு வகையான உட்கட்சி ஜனநாயகம் தான், கலைஞருக்கு ஆதரவும் அதிகமாக இருந்தது. ஆனால் கலைஞர் அவர்கள் நண்பர் அது உண்மைதான். ஆனாலும் கூட கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆவதை வந்து அன்பழகனார் விரும்பவில்லை 1969. சரி, ஆனால் கலைஞர் முதலமைச்சர் ஆன பிறகு அவர் ஏற்றுக்கொண்டார். காலம் முழுவதும் அவரோட அவருக்கு துணை, காலம் முழுவதும் துணையோடு இருந்தார். அதாவது இது எப்படி என்றால், தலைவர்கள் வந்து தொண்டர்களை மாற்றுவார்கள், ஆனால் சில தொண்டர்களால் தலைவர்களை மாற்றவே முடியாது. இது நான் வந்து அரசியலிலே அடிக்கடி பார்க்கிற ஒரு விஷயம், எனக்கு வியப்பாக இருக்கும். தலைவர்கள் வந்து எளிதாக தொண்டர்களை மாற்றி விடுவார்கள், தொண்டர்கள் வந்து தலைவர்களை மாற்றவே, அந்த உதாரணம் தான் அன்பழகன். அந்த உதாரணம் தான் அன்பழகனா இருக்கு. ஏனென்றால் உண்மையிலேயே அவர் வந்து அந்த காலகட்டத்திலே BA ஆனர்ஸ் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே, பச்சையப்பன் கல்லூரியிலே வந்து உதவி தமிழ் பேராசிரியர். இயல்பாக வந்து திமுக படித்தவர்கள் கட்சி, காங்கிரஸ் வந்து பண்ணையார்கள் கட்சி, இப்படிப்பட்ட காலம் தான் எங்கள் காலம். 1963 நான் MGR மன்றத்தில் இருந்த காலம் தொட்டு அது 67 தேர்தல் வரைக்கும் அப்படித்தான். அதாவது ஊர்களிலே கிராமங்களிலே நமக்கு இயல்பாக வந்து பெரிய மனிதர்கள் மீது ஒரு எதிர்ப்பு, நிலக்கிழார்கள் மீது ஒரு வெறுப்பு, இதெல்லாம் இருக்கிறது இயற்கை தானே. ஒரு 18 வயசு 17 வயசு நம்மளை ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் கண்ட்ரோல் செய்து கொண்டே இருப்பார்கள். ஸோ அந்த எதிர்ப்பின் விளைவாகவே காங்கிரஸ் எதிர்ப்பு இருந்தது. அப்படி என்றால் அதற்கு மாற்று சிந்தனை என்ன? மாற்று சிந்தனை திமுக. இந்த இடத்துல நீங்கள் மிக ஒன்றை பார்க்க வேண்டும். அன்பழகனார் மறைவிலே இது ஒரு செய்தி. 49 திமுக தோன்றுகிறது. 49 தோன்றி வரும்போது மக்கள் என்ன சொல்லியிருப்பார்கள், 47 தான் சுதந்திரம் வந்தது, அடே அப்பா அவ்வளோ பெரிய காங்கிரஸை எதிர்த்து இந்த திமுக என்ன செய்து விட முடியும் என்று தானே கேட்டிருப்பார்கள். நம்பிக்கை பிறந்திருக்காது. இந்த திமுகவை நம்பி அன்பழகனார் மாதிரியான மெத்த படித்தவர்கள், கல்லூரி பேராசிரியராக வேலை பார்ப்பவர்கள் அந்த காலகட்டத்திலே தங்கள் வேலையை துறந்து கட்சி பணியில் ஈடுபடுகிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கான அந்த சிந்தனை எப்படி இருந்திருக்கும், திராவிட சிந்தனையின் சிகரம் என்று அவரை சொல்வது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும். ஆக கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டு பலர் பல கட்சிகளிலே சேர்ந்த காலம் அது எங்கள் காலம். சரி, இன்றைக்கு அது அப்படி அல்ல. இன்றைக்கு வந்து எந்த கட்சியில் யார் சேர்ந்தாலும் இன்றைக்கு என்ன கிடைக்கும், நாளைக்கு என்ன கிடைக்கும், நாளை மறுநாள் அமைச்சராக முடியுமா, இது போன்ற சிந்தனைகளில் தான் இருக்கிறார்கள்.
அன்றைக்கு அப்படி அல்ல, சித்தாந்த ரீதியாகவே வந்து சிந்தனைகள் இருந்த ஒரு காலம். அந்த காலகட்டத்திலே இருந்த தலைவர்கள் அனைவருமே மறைந்து விட்டார்கள். அந்த வரிசையிலே பேராசிரியர் மறைவோடு வந்து அதற்கான ஒரு முற்றுப்புள்ளியே விழுந்து விட்டதோ என்கிற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது. பேராசிரியர் அவர்கள் திமுகவிலே சேர்ந்து திமுகவுக்காக பாடுபட்டு 57 தான் முதல் எம்எல்ஏ ஆகிறார். 57 15 எம்எல்ஏக்கள் தான். அதாவது 52 நமக்கு முதல் பொது தேர்தல், 57 நமக்கு இரண்டாவது பொது தேர்தல். அவ்வளோ பெரிய காங்கிரஸ் கட்சியோடு போட்டியிட்டு, அதுவும் குறிப்பாக தஞ்சாவூரும் கடைமடை பகுதி மாதிரியான ஒரு விவசாய பூமியிலிருந்து வந்தவரால் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடிகிறது. சட்டமன்ற உறுப்பினர் ஆனபோது காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர், காமராஜர் அவர்கள் முதலமைச்சர், அவர் காங்கிரஸ் கட்சியின் மிகப்பெரிய பிதாமகர். காங்கிரஸ் கட்சிக்கு போட்டியாக இது வரும் என்று அவர் முதலில் நினைக்கவில்லை. ஆனால் 15 ஜெயித்து வரும்போது இயல்பாக இந்த 15 குறிவைத்து அடிக்கிறார். அவர் 15 கண்டிப்பாக தோற்க வேண்டும் என்று பேராசிரியர் தோற்றுவிட்டார். 62 தேர்தலிலே அண்ணாவே வந்து தோற்றுவிட்டார் காஞ்சிபுரத்திலே. ஆனால் 50 வந்து திமுக சார்பாக களம் காண்கிறார்கள். அதில் ஒரு பேராசிரியர் அவர்கள் எம்எல்சி ஆகிறார்கள். எனக்கு இன்னமும் வந்து அந்த எம்எல்சி பதவி இருக்க வேண்டும் என்பதிலே நான் ஒரு என்ன காரணம் என்றால், மேல் சபை என்பது மூத்தோர் சபை. மேல் சபையில் தான் அறிவாளிகளால் இடம்பெற முடியும். எழுத்தாளர்களோ சிந்தனையாளர்களோ வந்து வாக்கு அரசியலுக்கு போய் ஓட்டு கேட்டு ஜெயித்து வருவது என்பது மிகவும் கடினம். ஏனென்றால் நம் உணர்ச்சி வசப்பட்டவர்கள், நம்மால் வந்து அந்த அளவுக்கு இறங்கி போக முடியாது. ஆனால் நமது சிந்தனைகள் இந்த சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும் என்றால் அதற்கான ஒரு அமைப்பு மேல் சபை என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் மேல் சபையை ஒழித்து விட்டார். கலைஞர் அவர்கள் கொண்டு வர முயற்சி செய்தார். கொண்டு வர முயற்சி செய்த போது நாங்களெல்லாம் அதை ஆதரித்தோம். ஆனால் வந்து ஏனோ தெரியவில்லை, அது கைகூடாமலேயே போய்விட்டது. ஆக அன்பழகனார் வகித்த முதல் பதவி எம்எல்ஏவுக்கு பிறகு எம்எல்சி. ராஜாஜி அவர்கள் எம்எல்சி பதவி வைத்துத்தான் நேரடியாக வந்து அவர் முதலமைச்சரானார். அண்ணாவே வந்து எம்பி பதவியிலிருந்து எம்எல்சி பதவி வைத்து தான் முதலமைச்சரானார். சரி, ஆக எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். இப்படி இருக்கும்போது 67 தேர்தலிலே பேராசிரியர் அவர்கள் வந்து அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். அதற்கு பிறகு பல பதவிகள், கல்வித்துறையிலே அவர் செய்த சீர்திருத்தங்களை எனது கல்வித்துறை நண்பர்கள் பெருமளவுக்கு பாராட்டி பேசுவார்கள். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தலைவர்கள் வளரும் போது இரண்டு வகையான தலைவர்கள் வந்து தோன்றுகிறார்கள். ஒருவர் வெர்டிக்கல் லீடர்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது அரசியல் விஞ்ஞானத்திலே வெர்டிக்கல் லீடர், ஹரிசாண்டல் லீடர் என்று ரெண்டு உண்டு. வெர்டிக்கல் லீடர் என்பவர்கள் செங்குத்தாக வளர்பவர்கள், திடீரென்று வந்து மேலே போய் விடுவார்கள். அவர்களை பார்த்து நாம் அவர்களோடு சேர்வோம். பெரியார் அவர்கள் வந்து அப்படி வளர்ந்தவர், அண்ணா அவர்கள் அப்படி வளர்ந்தவர்கள். ஆனால் பெரும்பாலும் ஹரிசாண்டல் லீடர்ஸ் தான். அதாவது ஒரு பகுதியிலே இருப்பார்கள், தங்களை போன்ற ஒத்த சிந்தனையுடையவர்களை அவர்கள் தேடி பிடித்துக் கொள்வார்கள், மாற்று சிந்தனையுடையவர்களை தங்கள் நடத்தையால் கவர்வார்கள். பேராசிரியர் அவர்கள் ஹரிசாண்டல் லீடர். அவரை பார்த்து, அவரது எளிமையை பார்த்து, அவரது சிந்தனையின் தெளிவை பார்த்து கவரப்பட்டவர்களில் கவரப்பட்ட பல பத்திரிகையாளர்களில் நானும் ஒருவன். தராசிலே வந்து அவர் வந்து ஸ்ட்ரே தாட்ஸ் ஆங்காங்கே கட்டுரை எழுதுவது. அது நாஞ்சில் மனோகரன் வந்து அவரது வாழ்க்கையை பற்றி ஒரு தொடர் எழுதினார் எங்கள் பத்திரிகையில், மேடும் பள்ளமும் என்று பெயர், புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். பேராசிரியர் அவர்கள் வந்து அப்போ சிந்தனைகளை எழுதுவார். இதில் வந்து ஈழ சிந்தனை தான் அவருடைய பெரிய படைப்பு என்று நான் கருதுகிறேன். ஈழ விடுதலையை பற்றியும் தமிழீழம் ஏன் தேவை என்பதை பற்றியும் பேராசிரியர் ஒரு கூட்டத்திலே வந்து 2.5 மணி நேரம் பேசியிருக்கிறார். 2.5 மணி நேரம் தெளிவாக ஈழத்திலே இருந்தவர்களுக்கு கூட ஏன் ஈழம் தேவை என்பது அவ்வளவு தெளிவாக புரிஞ்சிருக்குமா என்பதிலே எனக்கு தெரியாது. டெசோ மாநாடு பேராசிரியர் மீதோ அல்லது திமுக மீதோ பெரிய ஈடுபாடு இல்லாத எங்களை போன்றவர்களையும் டெசோ மாநாடு வந்து இணைத்தது. ஏனென்றால் அந்த ஈழ விடுதலை மீது எங்களுக்கு இருந்த ஆர்வம். ஆக ஒரு ஹரிசாண்டல் லீடர் தனது பணிகள் மூலமாக, தனது சிந்தனைகள் மூலமாக, தனது எழுத்து மூலமாக பிற சிந்தனையாளர்களை கவர்வது, இதுதான் ஒரு பெரிய சிறப்பு. நான் மாற்று சிந்தனை உடையவன், ஆனால் என்னை கவர முடிகிறது அவரால். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில பேராசிரியரோட வளர்ச்சி இருந்தது. இதில் ஈழம் ஏன் தேவை என்கிற அந்த நூல் வந்து ஒரு துண்டு பிரசுரமாகவோ குறுநூலாகத்தான் வெளியிட்டார்கள். அந்த பிரதி இன்றைக்கு இல்லை. நிச்சயமாக அது வந்து ஒரு நூலாக வெளிவந்திருக்க வேண்டிய அளவுக்கான ஒரு விஷயம். யாரிடமாவது பிரதிகள் இருந்தால் கூட எனக்கு கொடுத்தால் மிகவும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆனால் பேராசிரியர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் என்று பலருக்கும் தெரியாது. அவர் ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார். அது பேர் புது வாழ்வு என்று நினைக்கிறேன். அது மாத இதழ். அதாவது திராவிட இயக்கம் தமிழ் சமுதாயத்திற்கு விட்ட கொடைகளில் எல்லாம் பெரிய கொடை எது என்றால், சுமார் 200 பத்திரிகைகள். அதிலே ஒரு 100 பத்திரிகைகள் எனக்கே பெயர் தெரியும். ஒரு 20-30 பத்திரிகைகளை நான் தொடர்ந்து படித்திருக்கிறேன். இந்த திராவிட இயக்க பத்திரிகைகள் மூலமாகத்தான் நாம் அரிஸ்டாட்டிலை தெரிந்து கொண்டோம், பிளாட்டோவை தெரிந்து கொண்டோம், கிரேக்க சிந்தனைகளை தெரிந்து கொண்டோம்.
பிற மொழிகளிலே இருக்கின்ற சிந்தனைகளை திராவிடம் நமக்கு அறிமுகப்படுத்தியது. ஏன் திராவிடம் வீழ்ந்து விட்டது என்றெல்லாம் சொல்கிறார், எனக்கு அதில் நம்பிக்கையே கிடையாது. திராவிடம் என்பது இனம் சார்ந்த, மொழி சார்ந்த, இருப்பிடம் சார்ந்த ஒரு கொள்கை. இந்த கொள்கையிலே முக்கியமான கொள்கையாக நான் என்ன பார்க்கிறேன் என்றால், தாய்மொழியிலே நமது தமிழிலே பிற மொழி இலக்கியங்களை, பிற மொழி சிந்தனையாளர்களை அறிமுகம் செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? தலைவர்களுக்கு இருக்கிறது அல்லவா? அதுவும் திராவிட சிந்தனையின் ஒரு பகுதி. அந்த திராவிட சிந்தனையின் சீரங்களிலே ஒருவர் வந்து அன்பழகனார். ஏனென்றால் அவரும் அதைத்தான் செய்தார். பொது வாழ்வு என்றுதான் நான் நினைக்கிறேன். பொது வாழ்க்கையோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, ஏனென்றால் ஒரு 30-40 வருடம் ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை அந்த காலகட்டத்திலே வந்து ரொம்ப புதுமையான பத்திரிகை. ஏனென்றால் கனல்களுக்கும் கட்டுரைகள், அரசியல் கட்டுரைகள், மேடை பேச்சுக்கு உதவும் பத்திரிகைகள், இதுதான் வந்து வெகுஜன பத்திரிகையாக இருக்கும். இந்த பத்திரிகையை எப்படி வெளியிட வேண்டும் என்கிற ஆர்வம் அவருக்கு வந்தது. அவரிடமே கேட்டபோது அவர் ஒரு விந்தையான செய்தியை சொன்னார். என் தந்தையார் ஒரு பத்திரிகை முகவர் என்றார், பத்திரிகை ஏஜென்ட். அதாவது இந்த திராவிட இயக்கத்திலே வளர்ச்சியிலே திராவிட இயக்க பத்திரிகைகள் பெருந்தொண்டு ஆற்றுகின்றன. ஆனால் திராவிட இயக்க பத்திரிகைகளுக்கு விளம்பரம் கொடுத்து பத்திரிகை நடத்த முடியாது, அந்த அளவுக்கு பொருட்செலவு செய்ய முடியாது. ஏனென்றால் சாமானியர்களாக இருந்து வந்தவர்கள். ஆக அந்த இயக்கத்தில் இருக்கிற யாரோ ஒருவரே வந்து அந்த ஊருக்கான ஏஜென்ட்டாக மாறுகிறார். அவர் வந்து அந்த பத்திரிகைகளை வந்து கடைகளிலே போடுகிறார். அதில் அவருக்கு பெரிய வருமானம் கிடைத்திருக்க வழியில்லை, சொல்லப்போனால் அவரது பணம் தான் நஷ்டமாயிருக்கும். இருந்தாலும் தந்தையார் வந்து திராவிட இயக்க பத்திரிகைகளின் முகவராக இருக்கும்போது மகனுக்கு என்ன கிடைக்கிறது? அந்த பத்திரிகைகளை படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, அந்த சிந்தனைகளால் கவரப்படுகிற ஒரு எண்ணம் கிடைக்கிறது, அந்த சிந்தனைகளிலே இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்தி, அதாவது 1920-30களிலே எழுதின தமிழை விட இப்போது நாம் செம்மைப்படுத்தி எழுதுகிறோம் அல்லவா, அந்த பத்திரிகையை படித்திருந்தால் தானே செம்மைப்படுத்தி எழுத முடியும். அந்த வாய்ப்பு வந்து பேராசிரியர்களுக்கு கிடைத்தது, அதை அவர் செவ்வனே பயன்படுத்தி கொண்டார். இப்படி நாம் வந்து பேராசிரியரின் வாழ்க்கையை பார்க்க வேண்டும். அதாவது ஒருவர் ஒரு கட்சியிலே இணைகிறார், கட்சிக்காக பாடுபடுகிறார், கட்சியின் சித்தாந்தங்களை வந்து பரப்புகிறார், அந்த சித்தாந்தங்களை மேலும் செம்மைப்படுத்தி அதற்கு மெருகூட்டி செறிவூட்டி வந்து அவர் இன்னொரு தலைமுறைக்கு விட்டு செல்கிறார். பேராசிரியாற்றிய பணிகள் எல்லாம் சிறந்த பணியாக நான் இதைத்தான் கருதுகிறேன். ஈழத் தமிழர்களை பற்றி கிட்டத்தட்ட அந்த ஈழ வரலாறை 2.5 மணி நேரம் தொடர்ச்சியா பேசினாங்க. கருணாநிதியுடன் சேர்ந்து எம்எல்ஏ பதவியை கூட ராஜினாமா செய்தார். அது 1983. சரி, எம்எல்ஏ பதவியை வந்து அவர் ராஜினாமா செய்தார். 84 தேர்தலில் மீண்டும் வெற்றி. 84 மக்கள் தலகம் அவர்கள் மறைகிற 87 வரைக்கும் வந்து அந்த பிரச்சனை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. சரி, அப்போது வந்து வேறு ஒரு பிரச்சனைக்காக அரசியல் சட்ட நகலை வந்து எரித்தார்கள். அப்போது நாங்கள் பத்திரிகையாளர்கள், அரசியல் சட்டத்தை எரித்ததாக அந்த போராட்டம் அறிவிக்கப்பட்ட போராட்டம். ஆனால் அரசியல் சட்டம் என்பது ஒரிஜினல் சட்டம் ஒரு 100 பிரதி 200 பிரதி டெல்லியிலே தான் இருக்கிறது, நம்மிடம் யாரிடமே கிடையாது. மற்ற எல்லாமே நகல்கள் தான், அச்சிடப்பட்ட நகல்களாக இருக்கும் அல்லது வந்து போட்டோ காப்பி எடுத்த நகல்களாக இருக்கும். ஆக அது ஒரு அடையாளம், அரசியல் சட்டத்தை எரிப்பது என்பது ஒரு அடையாள போராட்டம். ஆனால் அது எப்படி பொருள் கொள்ளப்பட்டது என்றால், அரசியல் சட்டப்படிதானே பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறீர்கள், அப்படி என்றால் அந்த அரசியல் சட்டத்தை நீங்கள் எரித்தால் பதவி பிரமாணத்தையே வந்து நீங்கள் மீறியதற்கு சமம் என்று கூறி ஒரு வாதம். மறைந்த பிஹெச் பாண்டியன் அண்ணாச்சி அவர்கள் அந்த வாதத்தை வைத்தார். அவர் சபாநாயகர். சேக்கு தமிழரசன் அவர்கள் தான் தீர்மானத்தை முன்மொழிந்தார். பேராசிரியர் கலைஞர் உட்பட 10 MLAக்கள் பதவி, 10 பேர் பதவி வந்து பறிக்கப்பட்டது. அதாவது தகுதி நீக்க வழக்கு அதெல்லாம் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் ஒரு போராட்டத்திற்காக பறிக்கப்பட்ட பதவி பறிக்கப்பட்டவர்களிலே வந்து பேராசிரியர் அவர்களும் ஒருவர் என்பது ஒரு பெரிய வியத்தகு செய்தி. அது பதவி பறிக்கப்பட்டது, அது குறித்த வழக்கும் நடந்தது, இந்த அரசியல் சட்ட எதிர்ப்பு அந்த நகல் வழக்கும் நடந்தது. இதெல்லாம் 87 வரைக்குமான ஒரு பெரிய போராட்ட காலம். 87 மக்கள் திலகம் மறைந்த பிறகு பல்வேறு அரசியல் திருப்பங்கள் ஏற்பட்டு விட்டன. அதன் பிறகு பேராசிரியர் நானும் பல கூட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கிறோம். கலைஞர் அவர்கள் கூட்டத்திலே இதே மாதிரியான ஒரு ஈழத்தமிழர் பாதுகாப்பு கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்பாடு செய்தது. அதில் வந்து கலந்து கொண்ட போது நான் அதில் பேசியிருக்கிறேன். பேராசிரியர்களும் நானும் வந்து 2 பேரும் மட்டும் கலந்து கொண்ட சில கூட்டங்கள் இருக்கின்றன. அந்த கூட்டங்களில் எப்படி பேசக்கூடியவர் சார் பேராசிரியர் அவர்கள்? ரொம்ப எளிமையாக, அதாவது என்ன சொல்ல, ஸ்ட்ரைட் ஹார்ட் டு ஹார்ட் பேசுவார். அவர் ரொம்ப அலங்காரமாகலாம் அவர் பேசுறது இல்லை, எப்பவுமே பேசுறது இல்லை. அடைமொழிகளோட அலங்காரமாக ஊமைகள் குட்டி கதைகள் அப்படி சொல்லி பேசுறது இல்லை. சிந்தனை தெளிவு இருப்பதால் வந்து நேரடியாக அப்படியே பேசி விடுவது தான். அதாவது தயாரிப்பெல்லாம் அவருக்கு தேவை கிடையாது. காரணம் என்னென்னா அவர் நிறைய அந்த இதில் படிச்சுட்டே இருப்பார். பேராசிரியர் அவர்கள் வந்து அவர் நினைத்திருந்தால் வந்து உண்மையிலேயே இதை விட உயர்ந்த நிலைக்கு போயிருப்பார். அதாவது முதல் இடத்திற்கு போயிருப்பார். உயர்ந்த ஏற்கனவே உயர்ந்த நிலையில் தான் இருக்கிறார். ஆனால் அவர் வந்து படிப்பிலும் எழுத்திலும் வந்து அதிக கவனம் செலுத்தினார். பொதுவாகவே எங்களை போன்றவர்களோட பிரச்சனை என்னவென்றால், எங்களுக்கு தெரிந்தது படிப்பு, எழுத்து, பேச்சு, இந்த 3 தான்.
இதை தாண்டிய சில சிந்தனைகளுக்கு வந்து நமக்கு வியூகம் வகுக்க தெரிய வேண்டும். அந்த வியூகத்தை செயல்படுத்துவதற்கான தளபதிகளை சேர்க்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப கடினம். அப்படி கடினமாகும் போது வந்து அந்த அந்த முதல் இடம் என்பதற்கு போவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இரண்டாவது இடத்திலேயே வந்து நாங்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறோம். இரண்டாவது இடத்துல இருக்கும்போது நிறைய நேரம் கிடைக்கிறது. முதல் இடத்தை தக்க வைப்பதற்கு பெரிய உழைப்பும் தேவை, நேரமும் தேவை. இரண்டாவது இடத்துல இருக்கிறது தக்க வைப்பதற்கு சிந்தனை இருந்தால் போதும். சரி, எனவேதான் முதல் இடத்துக்கு ராஜதந்திரமும் கூட தேவை அல்லவா? ஆமா, ராஜதந்திரமும் தேவை. முதலிடம் தக்க வைப்பதற்கு கூட ராஜதந்திரம் தேவைப்படுகிறது நிச்சயம். திரு ஸ்டாலின் அவர்களை, கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு அந்த இடத்துக்கு முன்மொழிந்தவர், அதை வரவேற்றவர் திரு அன்பழகன் அவர்கள். ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அப்படின்னு தானே பார்க்க முடியும் சார்? கண்டிப்பாக. அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் அன்பழகனாரை வந்து பெரியப்பா என்றுதான் அழைத்து வந்தார். ஏனென்றால் கலைஞர் அவர்களும் அன்பழகனாரும் இருவருமே வந்து கிட்டத்தட்ட ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள். பெரிய நட்பு அவர்களிடம் இருந்தது. கலைஞரோடு முரண்பட்டிருந்தால் கூட அதற்கு பிறகு அவர் அந்த நட்பை இழக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது பல நேரங்களிலே கலைஞரே வந்து அன்பழகனார் எனக்கு அண்ணன் போன்றவர் என்றே சொல்லியிருக்கிறார். பல கூட்டங்களிலேயே சொல்லியிருக்கிறார். ஸோ இயல்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் அவரை பெரியப்பா என்று தான் அழைத்து வந்தார். இரண்டாவது, கலைஞர் அவர்கள் மறைவின் போதே நாமே பார்த்தது தான், அன்பழகனார் அவர்கள் ரொம்ப முதிர்ந்த வயதாக இருந்தார். அது போக அந்த மறைவு அவரை பெரிதும் கலக்கியிருக்கும். 40 ஆண்டு காலம் கூடவே பயணித்து வந்த ஒரு நண்பரின் மறைவு என்பது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயம். எனவே அவர் வந்து நிச்சயமாக திமுக தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டிருக்க மாட்டார். பொதுவாகவே அவர் அப்படி ஆசைப்படுபவரும் இல்லை. எனவே திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராவது என்பது பொருத்தம்தான் என்றும் அவர் நினைத்திருப்பார். எனவே தான் அந்த பதவிக்கு அவரது பெயரையும் அவர் முன்மொழிந்தார். சொல்லப்போனால் அன்பழகனார் அவர்களது அந்த அந்தஸ்தையோ அவருக்கு மதிப்பு குறைவான ஒரு செயலையோ திரு ஸ்டாலின் எந்த காலத்திலுமே செய்ததே கிடையாது. இரண்டாவது, திரு கலைஞர் அவர்கள் குடும்பத்திற்கும் வந்து பேராசிரியர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை, அளவிடக்கருகே மரியாதை இருந்தது. பேராசிரியர்களுக்கு 4 தம்பிகள், அது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். 4 தம்பிகளுக்கும் அரசியல் ஆசை இல்லை. இருந்திருந்தால் அவர்கள் வந்து திமுகவுக்குள் வந்திருப்பார்கள். அதாவது எல்லா குடும்பங்களிலும் எல்லாருக்கும் அரசியல் ஆசை இருக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியும். இதுல வாரிசுகள் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய அரசியலுக்கு வர விருப்பம் வரல. அரசியலுக்கு வர பேராசிரியர் அவர்களே அரசியலுக்கு வந்தார் என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த காலகட்டத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பி ஆனர்ஸ் படித்து விட்டு பேராசிரியர் வேலை பார்க்கிற ஒருவர் எப்படி அரசியலுக்கு வருவார்? அவர் தந்தையாருக்கு திராவிட இயக்க சிந்தனை. தந்தையார் வந்து அப்படியே பெரியார் வழியிலே வந்ததுனாலே கண்டிப்பாக வந்து தன் மகன் அரசியலுக்கு வருவதையோ அல்லது வந்து திராவிடர் கழகத்திற்கோ திமுகவுக்காகவோ பணியாற்றுவதையோ அவர் தடுத்திருக்க மாட்டார். திராவிட சிந்தனைகளிலே இன்றைக்கு வந்து ஆசிரியர் வீரமணி அவர்கள் தான் வந்து அந்த சிந்தனை ஓட்டத்தை, குருதி ஓட்டத்தை கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர் வாக்கரசியலுக்கு என்றைக்குமே வந்ததே கிடையாது. ஏனென்றால் அது பெரியார் பாணி. பெரியார் வந்து வாக்கரசியலுக்கு வர விரும்பவில்லை. வாக்கரசியலுக்கு வந்தால் சமரசம் செய்ய வேண்டும். அப்படி சமரசம் செய்து நமது சிந்தனையை நாமே வந்து சிதைத்துக் கொள்வதில் என்ன லாபம் இருக்கிறது? அது வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே வீரமணி அவர்களும் அதே பாணி. ஆனால் அண்ணா அவர்கள் வந்து நாம் சுயமரியாதை திருமணம் சட்டம் ஆயிற்று தமிழ்நாட்டிலே. இந்தியாவுக்கே முன்னோடி. திராவிட இயக்க சிந்தனையிலே அது ஒரு நீட்சி, சுயமரியாதை திருமணம். இப்படி சட்டமாக்குவதற்கு வந்து அரசியல் அதிகாரம் தேவை. எனவே தான் அண்ணா அவர்கள் வந்து அரசியல் அதிகாரம் என்கிற அந்த விஷயத்திற்குள் வந்தார். அதை கூட அவர் தொண்டர்கள் விருப்பத்திற்கேற்றவாறு தான் அந்த முடிவை அவர் எடுத்தார். ஆக அரசியல் அதிகாரம் அல்லது கட்சி அதிகாரம் அல்லது அதிகாரம் நிறைந்த ஒரு பதவி, இதற்கான ஒரு போட்டியோ அல்லது வந்து இதற்கான ஒரு வேட்கையோ இருக்க வேண்டிய தலைவர்கள். அந்த தலைவர்களுக்கு உழைப்பு மிக 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 அதிகம் தேவைப்படுகிற ஒரு விஷயம். ஆனால் நமது சிந்தனைகள், நமது படிப்பு, நாம் பெற்ற கல்வி, இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லும் போது அந்த சிந்தனைகளை நாம் விட்டு செல்கிறோம் என்கிற ஒரு பெருமித உணர்வு. இதற்கு வந்து பதவி தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு பதவி தேவையில்லை என்று நினைக்கின்றவர்களின் வரிசையிலே வந்து அன்பழகனார் அவர்கள் தான் அநேகமாக கடைசியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம், அப்படிப்பட்ட ஒரு தலைவரின் மறைவு என்பது திமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். காரணம் வந்து ஒவ்வொரு தலைவர்கள் மறையும் போதும் ஒரு பெரிய நூல் நிலையம் மறைந்து விடுகிறது என்று தான் நான் நினைக்கிறேன். அவர்களது வாழ்க்கையிலே அவர்கள் எத்தனையோ நூல்களை படித்திருப்பார்கள், எத்தனையோ விஷயங்களை நேரடியாக பார்த்திருப்பார்கள். அவ்வளவு அனுபவ அறிவும் மரணத்தோடு மறைந்து விடுகிறது. ஆக யாரிடம் போய் நாம் வந்து ஆலோசனை கேட்பது? ஒரு சம்பவம் நடக்கும்போது ஒரு 30 வருடத்திற்கு முன்னால் நடந்த சம்பவத்தோடு ஒப்பிட்டு பார்த்து இது இப்படித்தான் நடக்கும் என்ற அரசியல் யூகம் செய்ய வேண்டிய
ஒரு தலைவர் இல்லாமல் போகிறார். இதுதான் ஒரு இயற்கையின் கொடுமை என்று நான் நினைக்கிறேன். நீங்க பதிவு பண்ணது நினைவலைகள் மட்டும் இல்லை சார், அவரோட சமகாலத்தில் மேடையில் ஒன்னா பேசினவர் நீங்களும் அவரும். நீங்க சொன்ன விஷயம் நிச்சயமா நேர்கள் அதை வந்து ரொம்ப பெரிய விஷயம், அவருடைய வரலாறு பெரிய வரலாறு அப்படின்றத கொண்டு போய் கொடுக்குறோம். மிக்க நன்றி திரு தராசு ஷாம் சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு தராசு ஷாம் பார்வையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.